குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேரோலில் மாஸ்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். மாஸ்டர் க்ரியேட் பண்ணி முடித்ததும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நமக்கு ப்ராசஸ் பேரோலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் பேரோலில் கமிஷன் யூசர் டிஃபைன் சேலரி அது போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணணும். சேலரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த நாலு ஸ்டெப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அட்டண்டன்ஸ் போடுறது. அட்டண்டன்ஸ் எப்படி சார் போடுறது பாருங்கள், என்னென்ன மாதம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து அட்டண்டன்ஸ் எஜுகேஷன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது பார்ப்போம். அட்டண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டேஸ் ப்ரெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு மாதம் மே மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மே மாதம் அட்டண்டன்ஸ் போடணும். மே மாதம் யார் யார் எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, மொத்தம் 31 நாள், அதில் யார் யார் எவ்வளோ நாள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ப்ரெசன்ட் டேஸ் எவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இதை மாத்திரம் இன்றைக்கி போடுவோம், நாளைக்கு மற்றதெல்லாம் போடுவோம். ஓகேவா, இன்றைக்கி இதை மாத்திரம் போடுவோம், நாளைக்கு நம்ம மற்றதெல்லாம். அட்டண்டன்ஸ் போடணும்னா கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணணும். அதில் பேரோல் வவுச்சர் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரோல் வவுச்சர் வரும். அதில் பேரோலில் ரெண்டு விதமான வவுச்சர் இருக்குது, ஒன்று அட்டண்டன்ஸு இன்னொன்று பேரோல். ஓகேவா, எப்படி வரணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணணும். வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதர் வவுச்சருக்கு போகும். அதர் வவுச்சரில் பேரோலில் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், பேரோல் இருக்கும், அதில் அட்டண்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். அட்டண்டன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் இப்போ நம்ம மே மாதம் சேலரி போடுறோம் அப்படின்னா F2 போட்டு டேட் வந்து 31 மே மாதத்துக்கு நம்ம அட்டண்டன்ஸ் போடுறோம். இப்போ அட்டண்டன்ஸ் போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நீ ஒவ்வொரு பார்ட்டியாக செலக்ட் பண்ணி எவ்வளோ நாள் ப்ரெசன்ட்டு, 28 நாள் ப்ரெசன்ட்டு, இவன் எவ்வளோ பர்சன்ட்டு, இந்த மாதிரி 24 பர்சன்ட் இப்படியும் போடலாம். ஒவ்வொரு ஆளாக செலக்ட் பண்ணி, இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி F10 அட்டண்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பாரு, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும், கண்ட்ரோல் எஃப் ஆட்டோ ஃபில் அப்படின்னு. ஒரு 4 எம்ப்ளாயி 5 எம்ப்ளாயினா கையால் போட்டுருவோம். இதே ஒரு 500 எம்ப்ளாயி 1000 எம்ப்ளாயி இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணால் எல்லாருடைய பேரும் வந்துடும். கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே அட்டண்டன்ஸ் ஆட்டோ ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கும். வவுச்சர் டேட் கேட்கும், என்ட்ரு கொடுத்துக்கோ. எம்ப்ளாயி குரூப்பு எப்படின்னு கேட்கும், அது வந்து ஆல் ஐட்டம் போட்டுரு. ஓகேவா, அதில் எந்த அட்டண்டன்ஸ் போட போகிற, ப்ரெசன்ட் அப்படின்னா ப்ரெசண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. டிஃபால்ட் வேல்யூ டு ஃபில், இங்கே 31 போட்டிங்கன்னா எல்லாருக்கும் 31 வந்துடும். ஒன்றுமே போடாமல் விட்டா அப்படின்னா ஒன்றுமே வராது. அடுத்தது எம்ப்ளாயி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும், நேம் வைஸ் பண்ணணுமா நம்பர் வைஸ் பண்ணணுமா. நம்ம நம்பர் வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நம்பர் வைஸ் நீங்கள் எம்ப்ளாயி நம்பர் அதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி நம்பர் வைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அட்டண்டன்ஸ் வந்திருக்காங்க அது மாத்திரம் கொடுத்தா போதுமானது. இங்கே பாருங்கள், இப்போ வரிசையாக உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ நாள், இங்கே அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கா பார்ப்போம். ஃபஸ்ட் என் அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி இருக்கா பாருங்க, ஆதவன், ஆதித்யன், ஆகாஷு, சக்தி, கீர்த்தனா, தினேஷு, காயத்ரி, தினேஷ், காயத்ரி, கீர்த்தனா, கவிதா, கீர்த்தனா, கவிதா, மாதவன், பிரியா. ஸோ இங்கே அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி தான் வந்திருக்கு. ஓகேவா, அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி சீரியல் நம்பர் படி கரெக்டாக இருக்கு, அதுக்கு தான் எம்ப்ளாயி சீரியல் நம்பர் படி. இங்கே வந்து பாருங்க 28 2 26 28 டவுன் ஆரோ 26 டவுன் ஆரோ 28 26 26 29 25 எவ்வளோ நாள் வந்திருக்காங்கன்னு போடுறோம், 29 25 29 25 அடுத்தது 3 29 1 2 3 3 29 ஒரு 27 ஒரு 28 இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் இதை நம்ம போட்டுக்கணும். மே 2022
இது வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். ஓகேவா? அட்டெண்டன்ஸ் எப்படி போடணும்? அட்டெண்டன்ஸ் எப்படி போடணும்? கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி F10ல அட்டெண்டன்ஸை செலக்ட் பண்ணி F2 போட்டு டேட்டை மாற்றிக்கும். மாற்றிக்கிட்டு கண்ட்ரோல் F போட்டு ஆட்டோ ஃபில்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வவுச்சர் டேட் கொடுங்க, ஆல் ஐட்டம் கொடுங்க, என்ன அட்டெண்டன்ஸ் டைப்போ அந்த அட்டெண்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணு, என்டர் கொடுங்க, எம்ப்ளாயி நம்பர் வைஸ் செலக்ட் பண்ணி யார் யார் எவ்வளோ நாள் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் படி பேசிக் கால்குலேட் பண்ணும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டதுனால அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி பேசிக் சேலரி கால்குலேட் ஆகும், பேசிக்கை பேஸ் பண்ணி DAHRA கால்குலேட் ஆகும், கமிஷன் யூசர் டிஃபைன் நீங்களாக போட போகிறீங்க, ஃப்ளாட் ரேட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். எவ்வளோ நாள் வந்திருக்கானோ அதுக்கு அது ப்ரொபோர்ஷனட்டாக கால்குலேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேரோலில் அட்டெண்டன்ஸ்க்கு அப்புறம் பேரோல் ப்ராசஸ் பண்ணுறோம். பேரோல் ப்ராசஸில் முதல்ல யூசர் டிஃபைன் சேலரி தான் போடணும். அப்போ யூசர் டிஃபைன் சேலரி மேனுவலாக தான் போடணும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி போயிட்டு F10 ப்ரெஸ் பண்ணி பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பேரோல் வவுச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் F தான். இந்த இடத்துல டேட்டை பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து கண்ட்ரோல் F அப்படின்னு போடுங்க. இங்கே ப்ராசஸில் யூசர் டிஃபைன் சேலரி சேலரின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று யூசர் டிஃபைன் சேலரி, இல்லை சேலரி. முதல்ல யூசர் டிஃபைன் சேலரி அதை போடுங்க. அதை போட்டு முதல்ல முடிப்போம். எம்ப்ளாயி நம்பர் வைஸ் போட்டு எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னா சேலரி பேயபிளில் பார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணலை. பேமெண்ட் பண்ணினா தான் கேஷோ பேங்கோ செலக்ட் பண்ணணும். நம்ம எங்கே பண்ணுறோம், சேலரி பேயபிளில் கூடவே பார்க் பண்ணுறோம். அங்கே போய்ட்டு யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் அப்படின்னு பாருங்க. அந்த கமிஷனை தூக்கி அங்கே போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷன் இருக்குது, டேர்ன் ஓவர் அச்சீவ்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படிங்கிற இடத்துல யார் யார் எவ்வளோ கமிஷன் வாங்கிக்கணும், வரிசையாக தான் இருக்குது, அப்படியே வரிசையாக போட்டே வரணும். ஓகேவா? அது மாதிரி யார் யார் எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்கான், இவன் வந்து 3,240 கமிஷன். அடுத்தது ஆதித்யாவுடைய கமிஷன் 3,564. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3,920. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷனை போட்டு தெரியுதுங்களா, 4,311. 4,743. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷனை போட்டு 5,212. 5,739. 6,314. 6,945. 8,96. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷன், ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷனை போட்டுன்னு வரும். ரைட்டா? ஓகேவா? கமிஷன் எப்படி போடணும்னு தெரிஞ்சுதான், கமிஷன் எப்படி போடணும் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. கமிஷன் எப்படி போடணும், அக்கௌண்டிங் வவுச்சர் வி போயிட்டு F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். F10 ப்ரெஸ் பண்ணி பேரோல் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு F2 போட்டு டேட்டை மாற்றிக்கும். மாற்றிட்டு கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா ஆட்டோ வரும். அதில் கமிஷன் போடணும்னா யூசர் டிஃபைன் சேலரி போட்டு எந்த மாதத்துக்கு அந்த மாதம் போட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மாதம் அப்படின்னா மே மாதம் என்டர் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் வைஸ் கொடுத்த அப்படின்னா ஓகே. எங்கே பார்க் பண்ணணும், சேலரி பேபிளில் பார்க் பண்ணணும். ஓகேவா? எங்கே பார்க் பண்ணால் சேலரி பேபிளில் பார்க் பண்ணணும். போயிட்டு இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷன் அமௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ கமிஷன் இப்படி தான் போடும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அட்டெண்டன்ஸ் போடுறது எப்படி, கமிஷன் போடுறது எப்படி. அடுத்தது சேலரி ப்ராசஸ். சேலரி ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். பாருங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க, F10 ப்ரெஸ் பண்ணுங்கள், அதர் வவுச்சர். அதர் வவுச்சரில் போய்ட்டு பேரோல் அப்படிங்கிற வவுச்சரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டேட்டு 31 இருக்கட்டும். கண்ட்ரோல் F போடுங்க. கண்ட்ரோல் F போட்டு பேரோல் ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேலரியை செலக்ட் பண்ணுங்கள். யூசர் டிஃபைன் கிடையாது, எதை செலக்ட் பண்ணும், சேலரியை டிஃபைன். சேலரியை செலக்ட் பண்ணி பீரியட் கொடுங்க, ஆல் ஐட்டம் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே எம்ப்ளாயி நம்பர் வைஸ் கொடுங்க.
எம்ப்ளாயி நம்பர் வைஸ் எங்கே பார்க் பண்ணணும் எல்லாத்துக்கும் சேலரி பேபிள் தான் பார்க் பண்ணணும். ஓகேவா, அங்கே சேலரி பேபிளில் போய் பார்க் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலரி வந்து கால்குலேட் ஆகிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா எம்ப்ளாயிக்கும் கால்குலேட் ஆகிடும். என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. என்ன இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் எப்படிங்கிறது. இதை அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க, F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரோல் வவுச்சர் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோ. சைடில் பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேரோல் ஆட்டோ ஃபில் வரும். யூசர் டிஃபைண்டாக சேலரி ப்ராசஸாக கேட்கும், யூசர் டிஃபைண்ட் ஆல்ரெடி போட்டாச்சுன்னா சேலரி ப்ராசஸ் அதுக்கு வரணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பீரியடு கரெக்டாக செலக்ட் பண்ணணும், முன்ன பின்ன மாற்றி பண்ணால் வராது. ஓகேவா, பீரியடை செலக்ட் பண்ணிக்கோ, ஆல் ஐட்டம் போட்டுக்கோ. அடுத்தது எப்ளாய் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும், நம்பர் வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேலரி பேபிளில் பார்க் பண்ணணும். கேஷ் லெஜராக, பேங்க் லெஜராக, இல்லை கடனுக்கான்னு கேட்கும். கடனில் செலக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகும். சார் இந்த மாதிரி கால்குலேட் ஆனது ரைட்டாக தப்பா எப்படி சார் தெரியும்? அப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, பேரோல் ரிப்போர்ட்டு, பே ஷீட்டு போங்க. பே ஷீட் அதில் ஆல் ஐட்டம் போயிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பே ஷீட்டையும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹரிசான்ட்டாக ஒவ்வொருத்தருடைய பே ஷீட்டை எடுத்து பார்க்கலாம். சார் இந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு, இதில் வந்து 2537 எப்படி வந்தது? ஆத்தி அவனுக்கு எவ்வளோ பேசிக் சேலரி, பேசிக் சேலரி எவ்வளவு எவ்வளோ வந்திருக்கு? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 2750 ரூபா, எவ்வளோ நாள் வந்திருக்கான்னா 28 நாள் வந்திருக்கான். இப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி பார்க்கணும், இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறது உனக்கு பார்க்கணும். எப்படி பார்க்கறது? போட்டது கரெக்டான்னு தெரியணும் இல்லையா, போட்டது கரெக்டாக தெரியணும். இப்போ இவருடைய பேசிக் சேலரி எவ்வளோன்னா 2750 ரூபா. ஓகேவா, இது கரெக்டாக இல்லையாங்கிறத நான் சொல்லுங்கள். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 2750 ரூபா பேசிக் சேலரி. இப்போ இவர் 28 நாள் வந்திருக்காரு. அப்போ இந்த 2750 ரவுண்டில் போட்டுருந்தோம், கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். ரவுண்டுன்னு போட்டுட்டு இந்த 2750ங்கிறது 31 நாள் சேலரி. அப்போ இன்ட்டு 28 நாளைக்கு எவ்வளோ வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கிறது தெரியும். ஓகேவா, ரவுண்டு 2750ங்கிறது 31 நாள் சேலரி இன்ட்டு, அப்போ 28 நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு போட்டிங்கன்னா 2484 ரூபா வருது பேசிக். டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பேசிக், டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி, ஹெச்ஆர் எவ்வளவுன்னா இதில் பாதி, சிசிஏ எல்லாமே மொத்த ஃப்ளாட்டு, ஃப்ளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஃப்ளாட்டு, அது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிசிஏ ஃப்ளாட்டு, எஜுகேஷன் அலவன்ஸ் ஃப்ளாட்டு, கன்வீனியன்ஸ் ஃப்ளாட். கமிஷன் மேனுவலாக கால்குலேட் பண்ணுது 3640. அப்போ டோட்டல் சேலரி எவ்வளவு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டோட்டல் சேலரி நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 13408 ரூபா வரணும். அது வந்தால் ரைட்டு பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு, 13839 ரூபா வந்திருக்கு. ஆதித்யனுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 13408 ரூபா நான் சொன்னேன், 13408 ரூபா சொன்னேன், எவ்வளோ வந்திருக்கு? 13839 ரூபா வந்திருக்கு. எப்படி இதை நம்ம எப்படி கரெக்டாக இல்லையாங்கிறது பார்ப்போம். எப்படி சார் பார்க்கறது? தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இதோ ஒரு நிமிஷம் பார்ப்போம். பே ஸ்லிப்பில் போய் பார்க்கலாம், அவருடைய பே ஸ்லிப் எடுத்து பார்க்கலாம். பே ஸ்லிப் எப்படி பார்க்கணும்னா கேட்வே ஆஃப் டாலி போங்க, பேரோல் ரிப்போர்ட்டு, அதில் பே ஸ்லிப் அப்படிங்கிறத போய்ட்டு யார் இது ஆதித்யன் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். அவருடைய கிராஸ் சேலரி வந்து 3025 ரூபா சொல்லியிருப்பேன் பேசிக், தப்பாக இருக்குது.
எம்ப்ளாயி நம்பர் ரெண்டு. எம்ப்ளாயி நம்பர் ஒன்று யார்? நம்ம ஒன்று தப்பாக பார்த்துட்டோம், ஒன்றுக்கு தான் நம்ம பார்த்தோம். எம்ப்ளாயி நம்பர் ஒன்று வந்து ஆதவன். ஆதவனுடைய சேலரி எடுத்துப்போம், பே ஸ்லிப்பில் ஆதவனுடைய சேலரி. ஆதவனுடைய சேலரி எடுத்து பார்த்தா 13,408 ரூபா. கரெக்டாக கால்குலேட் ஆயிருக்கா? ஆயிருக்கா இல்லையா? 13,408 ரூபா. நான் சொன்ன மாதிரி இப்படி தான் வந்து ஒரு அக்கௌண்ட்டு சேலரி கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா இல்லையா? இதுக்கு பேர் தான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு. இது ஒரு ஆள், ஆனால் எத்தனை பேருக்கு கால்குலேட் ஆகிருப்பாரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எம்ப்ளாய்க்கும் நீங்கள் பார்க்கலாம். பேஸ்புக்கில் போய்ட்டு ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா எல்லா எம்ப்ளாய்க்கும் பார்க்கலாம். பேஜ் டவுன், பேஜ் டவுன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாய்க்குமே எல்லா எம்ப்ளாய்க்குமே உங்களால் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பேரோல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் போயிட்டு பேரோல் ரிப்போர்ட்ஸ் வாங்கணும். பேரோல் ரிப்போர்ட்ஸ் அதில் மொத்தமாக பார்க்கணும்னா பேஷீட், இது தான் நீங்கள் பார்க்கணும். அங்கே போய்ட்டு ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆதித்யனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,408 ரூபா கால்குலேட் ஆகிருக்கணும். யார் யார்? ஆதவனுக்கு, சாரி ஆதவனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 13,408 ரூபா கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கும். யாருக்கு வேணாலும் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். அட்டண்டன்ஸ் நீ போட்டுன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். யாருக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ 25 பேர். யார்? தினேஷ். தினேஷோட சேலரி பாருங்கள். தினேஷ்க்கு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. தினேஷ்க்கு வந்து 24 நாள் வந்திருக்காரு, 14,300 ரூபா. இப்போ தினேஷோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 14,300 ரூபா. ஆனால் அவர் எவ்வளோ நாள் வந்திருக்காரு? 25 நாள் வந்திருக்காரு. நான் அவருக்கு கால்குலேட் பண்ணி மேனுவலாக கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14,300 ரூபா அப்படிங்கிறது 31 நாளைக்கு, அப்போ இன்ட்டு போட்டு 25 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். 25 நாளைக்கு 11,532 ரூபா பேசிக். டிஏ வந்து இதில் 50%, இதில் ரெண்டாவது ஊர் தான். ஹெச்ஆர்ஏ அதே அமௌண்ட்டு தான். அடுத்தது ஃப்ளாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேலரியும் சேர்ந்த அமௌண்ட். எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டேஷன் 3 சேர்ந்த அமௌண்ட். கமிஷன் எவ்வளவு? கமிஷன் பார்த்தீங்கன்னா 4,745 ரூபாய். இப்போ போய் இவருடைய சேலரியை பார்ப்போம். வந்து பார்த்தாச்சுன்னா 33,700 ரூபா வரும். என் கணக்குப்படி 33,700 ரூபா வரணும். யாருக்கு? தினேஷ். தினேஷ்க்கு எவ்வளோ சேலரி வருது பாருங்க, 33,700 ரூபா வருதா இல்லையா? வருதா இல்லையா? சர்வர் ப்ராப்ளமா இருக்கா? சர்வர் ப்ராப்ளமா இருக்கா? நீங்க காட்றது இப்போதான் சார் ஷோ ஆகுது. இப்போதான் ஷோ ஆகுதா? நோ சார், இட் இஸ் விசிபிள் சார். ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பேரோல் ரிப்போர்ட்டு, அதில் பே ஸ்லிப்பில் யாருக்கு பார்த்தோம்? நம்ம தினேஷ்க்கு பார்த்தோம். தினேஷ், தினேஷோட சேலரி 33,700 ரூபா. கரெக்டாக இருக்கா? எக்ஸலில் நான் போட்ட கால்குலேஷன் அதுவும் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா இல்லையா? 33,700 ரூபா. இந்த மாதிரி இப்படி இருக்கு. இப்போ தெரியுதா நான் காட்டுறது? அப்படியா? ஒரு வாட்டி அப்படியே இருக்கு, நான் ஒரு வாட்டி அப்படியே இருக்கு, நான் மூவ் ஆகலையா? ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு.